மதுரையில் சுமார் 40 ஏக்கர் பரப்பளவில் நம்ம ஜோஹோ நிறுவனம் வந்து நம்மள கட்டிடங்களை கட்ட போகிறாங்க. தற்காலிக இடத்தை வந்து காலி பண்ணிட்டு இங்கேருந்து போக போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடம் எங்கடா இருக்குன்னு தெரியும் பார்த்தீங்கன்னா, கப்பலூர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப் காமிச்சிச்சு. ஸோ அதை பற்றின வீடியோ அது ரொம்ப எக்ஸ்பென் ரொம்ப நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவு இருக்காது, பட் ஓகே இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னோடய என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஹை எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். ஜோஹோ ஜோஹோ வந்து ஆல்ரெடி தங்களுடைய தற்காலிக பிரான்ச்சை வந்து மதுரையில் கொண்டு வந்துட்டாங்க, செம்மையாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட புது பில்டிங் வந்து நம்ம திருமங்கலம் ரோட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கண்ணு கட்டுந்தோம் சென்னை பில்டிங்கை பார்த்துருப்போம், பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் அந்த ட்ராவலே பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து நம்ம ஏர்போர்ட்டை தாண்டி திருமங்கலம் போகிற வழியில் லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஒரு தென்னந்தோப்பு, ரைட் சைடில் வந்து மூங்கில் தோப்பாக இருக்கும். அந்த லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன ரோடு ஒன்று போகுது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஃபேவர் பிளாக்ஸில் போட்ட ரோடு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வழியாக போய் தான் அந்த லொக்கேஷன் கூகுள் மேப்பில் இருந்துச்சு. ஓகே இதே ரோட்டில் நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தேன். இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து கம்பெனி திறக்கப்படும் அப்படின்னு அந்த இடத்துல இருந்த ஒரு என்ன சொன்னார். ஆக்சுவலாக நான் கூகுள் மேப்பில் ஃபாலோ பண்ணி போகும்போது ஒருத்தருக்கு முன்னாடி தெரியல திரும்பிட்டேன், அந்த பக்கம் ரைஸ் மில் இருந்துச்சு, ஐயோ தெரியாமல் திரும்பிட்டோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்லங்க, இந்த பக்கம்லாம் முன்னாடி வந்து சிமெண்ட் ரோடு தான் இருந்துச்சு, மண்பாதை கிராம மக்கள் யூஸ் பண்ண மாதிரி ஒரு மண்பாதை தான் இருந்துச்சு. இந்த நிறுவனங்கள் இந்த பக்கம் கூடிய வரக்கூடிய ஒரு ரைஸ் மில்லு நிறுவனங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த பிளாக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அண்ணன் சொன்னார். பட் ஆனால் கவர்மெண்ட்லேருந்து போட்டுக்கொடுத்தாங்க இல்லை இவங்களே போட்டுக்கிறாங்கன்னு தெரியல. இந்த ரோடு ஃபுல்லாமே தோப்புங்க, ஃபுல்லாக தோட்டங்கள், அந்த ப்ரைவேட் தோட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்கல்ல விவசாயம் பண்ண மாதிரி தோட்டங்கள், அந்த மாதிரி தோட்டங்கள்லாம் இருந்துச்சு. ஜோஹோ நிறுவனம் வந்து தன்னுடைய கம்பெனி வந்து சத்திரப்பட்டிக்கும் அலூரில் நடுவில் வந்து ஒரு பிரான்ச் ஒன்று வச்சு டெம்பரரியாக இப்போ அங்கே வந்து மக்கள் வச்சு இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள், ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் மதுரை பக்கத்தில் தேனி, தென்காசி, திண்டுக்கல்ல திருநெல்வேலி, இந்த மாதிரி பல இடங்களில் தங்களோட நிறுவனத்தை கொண்டு வரலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. ஆக்சுவலாக நான் இதெல்லாம் திரும்பிட்டேன், ரைட் சைடில் செவர்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே ஒரு அந்த செங்கல் செவர் மாதிரி இருந்துச்சு, அதில் போனால் அது கிடையாது ரைஸ் மில் அப்படின்னாங்க. அது அடுத்த ரோட்டில் ஒன்று திரும்பி போனேன், லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஐயோ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னடா கொத்தனாரே காணா எப்படா கட்ட போகிறாங்க அப்படின்னு நினச்சி போனேன். ஆக்சுவலாக லெஃப்ட் சைடில் வந்து ஒரு குடோன் வருதான், அது வந்து ஜோஹோ கிடையாதுன்றாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேட் ஒன்று இருக்கும், அந்த கேட்டை தாண்டி ஷெட்டர்ஸ் போட்டது தான் நம்மளுடைய ஜோஹோ, மதுரைக்கு வரக்கூடிய ஜோஹோ, நம்ம இதில் நம்ம மதுரைக்கு வரக்கூடிய ஜோஹோ நிறுவனம் அப்படின்னாரு. ஆனால் வீடியோ எடுத்துக்கவா அப்படின்னா, தம்பி வீடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே நீ எடுத்துக்காத, கடைக்கு என்னையா போட்டுருவாங்க அப்படின்னா செக்யூரிட்டிக்கான. சரி அப்படியே எடுத்துகிட்டு ரிட்டன் நான் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ அதே வீடியோ நான் திரும்ப ரீகேப் போட்டிருக்கேன், ஏன்னா சின்ன அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்றக்காக தான். நீங்கள் இந்த வீடியோவில் கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க, ஜூம் பண்ணி பார்க்கவே நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு திரும்ப இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் கடைசி போடுறேன். சிமெண்ட் ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க, இப்போதைக்கு வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இல்லாமல் ஷெட்டு மாதிரி போட்டு சென்ட்ரலைஸ்ட் ஏசியோட உள்ளே உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப சூப்பராக என்வரான்மெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்துட்டு ரிட்டன் கிளம்போது அந்த கேட்டில் கேட்டால் அண்ணன் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ ரிட்டன் கிளம்போது அங்கேருந்து வந்து ஜூம் பண்ணி ஒரு ஷார்ட் எடுத்தேன், ஷார்ட்லேருந்து எனக்கு அந்த ஷெட்டெலாம் இருந்துச்சு, ஒரு க்ரீன் கலரில் ஷெட்டு இருந்துச்சு. இன்கேஸ் நான் செக்யூரிட்டி நான் இல்லாத நான் போயிருந்தா கூட ஏதாவது வாசலையாவது எடுத்து வந்துக்கலாம் போலக்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் திரும்பி ரிட்டன் அங்கேருந்து கிளம்பிட்டேன். பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோர் குடோன் ஒன்று வருதுன்னாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் வந்து மதுரையிலும் மதுரை சுற்றியுள்ள கிராமங்களிலும் ஏற்படும், கிராமங்களில் மதுரை சுற்றியுள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அதுதான் அந்த ஷார்ட்டை. அந்த இடத்துல தான் ஷெட்டாக தெரியும், அந்த க்ரீன் கலரில் ஒரு ஷெட்டு தெரியும் பார்த்தீங்களா, அந்த லாங் லாங் அகோ அந்த ஷெட்டு தாங்க, அதுதாங்க ஜோஹோ நிறுவனம், வரப்போகிற ஜோஹோ நிறுவனம். இப்போதைக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஷெட்டு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருந்தாலும் உள்ள எம்ப்ளாயீஸ்க்கான சகல வசதிகளும் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கான எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே இது டெவலப் பண்ணி பண்ணதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அப்டேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன், உங்களுடைய அப்டேட்டை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.